சத்ய உலகத்தின் ஸ்மார்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் டெய்லி லைஃப்ல ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெய்லி யூஸ் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ்ல நமக்கு தெரியாம எக்கச்சக்கமான ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நம்மள முக்காவாசி பேருக்கு என்னென்னே தெரியாது. இப்போ இந்த வீடியோல நம்ம அந்த ஹிடன் ஃபீச்சர்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் ஃபீச்சர்ஸை பத்தி நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி கெத்து காமிக்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனோட டயலருக்குள்ளே போயிட்டு டயல் பட்டன் கிளிக் பண்ணால் நம்ம லாஸ்ட்டாக யார் கால் பண்ணுவோம் அவங்களுடைய நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கீபேடில் வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிற ஃபீச்சர் என்னதுன்னா, க்ரோம் ப்ரௌசரில் நம்ம ஒரு டேப் விட்டு இன்னொரு டேபுக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரௌசர் மேலே இருக்கிற இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி தான் அடுத்த டேபுக்கு போவோம். ஆனால் மேலே சர்ச் பர லைட்டாக ஸ்வைப் பண்ணாலே வந்து நம்ம ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் டேபுக்கும் போகலாம். நம்ம எப்போது நம்ம ஃப்ரெண்டு கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு இதை பாரு மச்சான் அப்படின்னு கொடுத்தோம்னா, அவன் அதை மட்டும் பார்க்காம நம்ம ஃபோனே ஒட்டுமொத்த ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான். நம்ம ஒரு ஆப் கொடுத்தா அவன் வேற வேறு ஆப்பில் போயிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு வருவான். ஸோ உங்கள் கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா, இப்போ நான் சொல்ல போகிற ஃபீச்சர் உங்களுக்கு தான் ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃபோனோட செட்டிங்குள்ளே போயிட்டு ஸ்க்ரீன் பின்னிங் அப்படின்னு சர்ச் பண்ணி அந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே போயிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு உடனே வந்து ரீசெண்ட் ஆப் கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஸ்க்ரீன் பின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ உங்கள் ஃபோனை ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின் பண்ண ஆப்பை விட்டு வேறு எந்த ஆப்புக்குள்ளேயும் உங்கள் ஃப்ரெண்டால் போக முடியாது, அந்த ஆப்பை விட்டு வெளில வர முடியாது. மறுபடியும் இதை நார்மல் ஆக்கணும்னா நீங்கள் இந்த பட்டனையும் இந்த பட்டனையும் ஒரே டைம்லேயே லாங் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அன்பின் ஆகி நீங்கள் வேறு ஆப்புக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த ட்ரிக் தெரியுதா, அவர் வேறு ஆப்புக்குள்ள போகிறாரா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் சொல்ல போகிற ஃபீச்சர் மோஸ்ட்லி எல்லா சாம்சங் ஃபோன்ஸ்லையும் இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது வேறு பிராண்ட் ஃபோனாக இருந்தாலும் ஒரு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா சில ஃபோன்ஸில் இருக்குது, சில ஃபோன்ஸில் இருக்க மாட்டேங்குது. ஸோ என்னன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க ஃப்ளாஷ் லைட் ஆப்ஷனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளாஷ் லைட்டோட பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது உங்கள் ஃபோனில் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் ஃபோன்ஸில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபோன் சாம்சங் பிராண்ட் இல்லாமல் இந்த ஃபீச்சர் உங்கள் ஃபோன்லேயே இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிராண்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த வெப்பேஜாக இருந்தாலும் ஈஸியாக PDF-ஆக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னதுன்னா, நமக்கு எந்த வெப்பேஜை PDF-ஆக மாற்றணுமோ அந்த வெப்பேஜை க்ரோம் ப்ரௌசருக்குள்ள ஓப்பன் பண்ணி மேலே 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பிரிண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பிரிண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் PDF அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒட்டுமொத்த வெப்பேஜும் PDF-ஆக சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபீச்சருக்குள்ள போகும். கூகுள் பிளே ஸ்டோரில் ஃபேஸ் பாஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் எப்பயாவது வீடியோஸ் பார்க்கும்போதோ ஆர் கேம்ஸ் விளையாடும் போதோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பார்க்காம வேறு எங்கேயாவது எப்படி திரும்பிட்டீங்கன்னா, டக்குன்னு அந்த வீடியோவோ ஆர் நீங்கள் விளையாடிட்டு இருக்க அந்த கேமோ ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகிடும். அண்ட் நீங்கள் மறுபடியும் உங்கள் ஃபோனை பார்க்கும்போது மட்டும்தான் அது ஆட்டோமேட்டிக்காக திரும்பி ரிசீவ் ஆகிறதோ இல்லை ப்ளே ஆகிறதோ நடக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கும்போதோ அது வேறு ஏதாவது வேலையில் இருக்கும்போதோ உங்களுக்கு ஒரு கால் வந்ததுன்னா அந்த காலை சைலண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் என்ன தெரியுமா, ஃபோனை இப்படி திருப்பி வைக்கிறது, அது ஆட்டோமேட்டிக்காக காலை சைலண்ட் ஆக்கிடும். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாராவது உங்களை பிளாக் பண்ணிட்டாங்களா, ஆர் நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் கால் எடுக்கவே மாட்டாங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கான ஒரு ஃபீச்சர் தான். க்ளோ ஃபோன் அப்படின்னு இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் யார் கால் பண்ண நினைக்கிறீங்களோ, ஆர் உங்கள் காலை யார் அட்டன் பண்ண மாட்றாங்களோ, ஆர் உங்களை யார் பிளாக் பண்ணாங்களோ அவங்களுடைய நம்பர், அதாவது அவங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்றத செலக்ட் பண்ணி கால் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோன்லேருந்து கால் அவங்களுக்கு போகும். பட் உங்கள் நம்பர்லேருந்து போகாது, வேற ஒரு நம்பர்லேருந்து, ஒரு ப்ரைவேட் நம்பர்லேருந்து போகும். ஸோ இப்போ அவங்க கால் எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆப்ஷன் இன்டர்நெட் கனெக்ஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நிறைய வாட்டி நம்ம ஃபோனில் மெசேஜ் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எதையாவது மாற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம பாயிண்டர் லைட்டாக மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், ஆனால் அந்த டைம் பார்த்து அதை நம்ம சொல்கிற பேச்சே கேட்காது. ஸோ இதுக்கு தான் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. என்னதுனா, நம்ம ஃபோனில் இருக்க கீபோர்டில் இருக்க ஸ்பேஸ் பாரை லைட்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் பண்ணோம்னாலே நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம ஃபிங்கரை மூவ் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷன் கரெக்டாக வந்து அந்த பாயிண்டர் மூவ் ஆகும். ஸோ நம்ம பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு ஈஸி மெத்தடாக இருக்கும். இப்போலாம் நம்ம எப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளையாடவே கிரவுண்டுக்கு போகிறோம், அப்படி போகும்போதும் இவங்க பண்ணுற அலப்பறை இருக்கும் பாருங்களேன். யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங், யார் ஃபர்ஸ்ட் பவுலிங் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த டாஸ் போடுறதுக்கு இந்த ஒருவா காயினை தேடுவாங்க. உங்ககிட்ட இருக்கா, உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு இந்த டாஸ் ஹெட்டடைஸ் போடுறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 hours ஆகிடுவானுங்க. அதிலேயே விளையாடுற இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ இதுக்காக தான் இந்த ரேண்டமைசர் ப்ளஸ் அப்படின்ற இந்த ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டடைஸ்,
ஸ்டோன் பேப்பர் சிசர்ஸ், ரேண்டம் நேம் ஜென்ரேட்டர், ரேண்டம் லெட்டர் ஜென்ரேட்டர், ரேண்டம் நம்பர் ஜென்ரேட்டர், அப்புறம் டைஸு, இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த வாட்டி விளையாட போகும்போது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போது உங்கள் ஃபோன் பேட்டரி லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது, சுற்றி எந்த இடத்துலையும் சார்ஜ் போகிறதுக்கூட இடம் இல்லாத டைமில் உங்கள் ஃபோன் பேட்டரியை கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண நினச்சிங்கன்னா, நீங்கள் முதல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அண்ட் நீங்கள் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்க கேமரா ஆப்பை ஓப்பன் பண்ணக்கூடாது அண்ட் ஃப்ளாஷ் லைட்டை ஆன் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு ஃபீச்சரும் பேட்டரியை ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு வேறு எந்த ஆப்புமே ஃபோனில் ட்ரெயின் பண்ணாது. ஸோ அதனால் இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க, பேட்டரியை கொஞ்ச நாள் நிறுத்தணும்னா கேமரா அண்ட் ஃப்ளாஷை யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிறது முக்கவாசி உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல பாட்டு ப்ளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டோட பேர் நமக்கு தெரியல, அது என்ன பாட்டு நமக்கு தெரியணும்னா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நம்ம ஃபோனோட கூகுள் அசிஸ்டண்ட்டை டக்குன்னு ஆன் பண்ணி வாட் சாங் இஸ் திஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம கூகுள் அக்கா அந்த சாங் கேட்டு அது என்ன சாங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த சாங்கோட பேர் அண்ட் யூடியூப் லிங்கோட எல்லாமே கிளியராக நம்ம கூகுள் அசிஸ்டண்ட் அது கொடுத்துரும். உங்கள் மொபைலில் இருக்க செட்டிங்ஸில் போயிட்டு ஆக்சசிபிலிட்டிக்குள்ளே மேக்னிஃபிகேஷன் அப்படின்றத செட்டிங்கை எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மொபைல் டிஸ்பிளேயில் இருக்க எந்த இடத்த வேணால் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா வயசானாங்க அண்ட் இந்த ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எப்பயாவது மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா, இந்த பட்டன் இந்த பட்டன் சொல்லி ரெண்டு மூணு பட்டன் கொடுப்பானுங்க, அந்த பட்டனை அமுக்கிறதுக்குள்ளே நம்ம ஃபோனை சில வாட்டி கை தவறி கீழே விட்டுருவோம். பட் அதுக்காக தான் ஸ்க்ரீன்ஷாட் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஸ் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒரே டேப்பில் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்னு போயிடலாம். நம்ம எப்பயாவது இந்த கையில் ஒரு ஒர்க் இந்த கையில் வந்து மெசேஜிங் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபுல் சைஸ் கீபோர்டில் அதை பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ கூகுள் கீபோர்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த என்டர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 100 கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கீபோர்டோட சைஸ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் 100 கீபோர்டை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ இந்த நொடி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். அண்ட் நான் சொன்ன ஃபீச்சர்ஸ்லேயே உங்களுக்கு எந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த ஃபீச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் டு சத்யா உலகம். See you in next video. Until then, சுரேந்தர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சத்யா உலகம். டாடா, பை பை.